குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் மருத்துவர் ஐடாஸ் கட்டர் அவர்களை பற்றிய தகவல்கள் தான் நம்ம சக்தியின் ஆட்சியில் பார்த்துட்டு வர்றோம் ஆரம்பத்தில் இந்தியாவில் இருக்க பிடிக்காத ஒரு பெண் பெண்மணி மூன்று பெண்களுடைய பிரசவ நேரத்தில் அவங்க இறந்து போனதுனால சிகிச்சை இல்லாமல் இறந்து போயிட்டாங்களேன்ற ஒரு வேதனையினால் தேவனுடைய கட்டளை இந்திய மக்களுக்காக இந்திய பெண்களுக்காக மருத்துவம் பார்க்கணுங்கிறது தான் அப்படின்னு முடிவெடுத்து வேலூர் மருத்துவமனையை தொடங்கணும்னு இவங்க நிதி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க பல விதத்திலேயும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஆரம்ப காலத்தில் இவங்களுடைய சிகிச்சை பலனளிக்காமல் ஒருத்தர் இறந்துடுறாரு அதனால் பல பேர் அவதூறாக இவங்க ராசி இல்லாத ஒரு டாக்டர் அப்படின்னும் இவங்களுக்கு மருத்துவம் சரியாக செய்ய தெரியாது அப்படிங்கிற மாதிரியான பெயர்கள்லாம் இவங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்க விடாமுயற்சியோடு தொடர்ந்து பணியாற்றிட்டு வர்றாங்க இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பனிப்பெண்ணே செவிலியராக நர்ஸாக இருந்து இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஊர் ஊராக போய் வீடு வீடாக மருத்துவம் பார்க்குறாங்க அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இவங்க வீட்டுக்கே நோயாளிகள் வர ஆரம்பித்து அந்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை நூறு இரநூறு முந்நூறுன்னு தாண்டி போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நோயாளிகள் வர ஆரம்பித்தவுடன் இவங்களுக்கு தன்னால் மட்டும் முடியாது சில மருத்துவ உதவிகள் மருத்துவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களை இவங்க கூப்பிட்றாங்க இவங்க மேலே இருக்கக்கூடிய தோழமை அபிமானத்தின் காரணமாக அவங்களும் வந்து இங்கே இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண வத உதவிகள்லாம் கிடைக்க ஆரம்பித்த உடனே வேலூரில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி அப்படிங்கிறத பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மருத்துவமனையை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மருத்துவமனை தொடங்கப்படுகிறது வருடத்திற்கு மூன்று மில்லியன் வெளிநோயாளிகள் அவுட் பேஷண்ட்டு இங்கே வந்து போகிறார்கள் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் இங்கேயே தங்கி சிகிச்சை பெறக்கூடியவர்களாக இருக்காங்க வருடத்திற்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரசவங்கள் நடக்கிறது ஒரு காலத்தில் மூன்று பெண்மணிகளுக்கு பிரசவம் பார்க்க முடியாமல் தனக்கு மருத்துவம் தெரியலையேனும் வேதனைப்பட்ட பெண்ணினால் மருத்துவமனை உருவாக்கப்பட்டு இருபதாயிரம் பெண்கள் பிரசவ வேதனையிலிருந்து நீங்கி குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள்னா இந்த மருத்துவமனை காரணமாக இருக்கிறது அப்படி ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை உலக அளவில் இந்த மருத்துவமனைக்கு ஒரு சிறப்பிடம் இருக்கிறது அப்படி ஒரு புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரியை உருவாக்கிய பெருமை ஐடாஸ் கட்டர் அவர்களை சாரும் இந்த பெண்ணை பாராட்டி பல சேவை நிறுவனங்களும் பல பேர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க பல விருதுகள் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் மட்டுமல்லாது பல அரசாங்கங்களும் இவங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறாங்க பல கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வந்து சிகிச்சை பெற்று அவங்களுடைய வாழ்வு இன்னைக்கு நிம்மதியாக கழியுது நோயின்றி கழியுதுன்னா அதுக்கு இந்த மருத்துவமனை காரணமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை திகழ்கிறது காந்தியடிகள் இவங்களை தேடி வந்து சந்திக்கிறார் பிரிட் பிரிட்டிஷ் மற்றும் இந்திய அரசாங்கம் பல உயரிய கௌரவ விருதுகளை எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி அதாவது கௌரவிக்கிறாங்க இவங்க சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போகிறாங்க மருத்துவச்சி அதாவது மதிப்பிற்குரிய ஒரு விசித்திரமான மருத்துவச்சி அப்படிங்கிற ஒரு பேர் இவங்களுக்கு கிடைக்குது எல்லாருடைய மனசுலேயும் இவங்க ஒரு நீங்காத இடத்தை பெற்ற அளவுக்கு இன்றைக்கி அளவுக்கும் காலங்களை கடந்து இந்த மருத்துவமனை இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல காலங்களுக்கு இந்த மருத்துவமனையினால் சிகிச்சையில் பலன் பெற போகக்கூடிய நோயாளிகள் இந்த மருத்துவமனையை வாழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் இந்த மருத்துவமனை உலகம் உள்ள அளவுக்கும் இயங்கி கொண்டிருக்கும் அப்படிங்கிறது உறுதி இதற்கு காரணமாக இருந்த மருத்துவர் ஐடாஸ் கட்டர் அவர்களை நாம் மனதார வணங்குவோம் சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலட்சுமி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி